செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரை அமலாக்கத்துறை கைது செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விசாரணைக்காக பல முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தலைமறைவாக இருந்த அசோக் குமாரை கேரளாவின் கொச்சியில் வைத்து அமலாக்கத்துறை கைது செய்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குல அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு தொடர்ந்து இவர் புழல் சிறையில தற்பொழுது இருந்து வருகிறார். ஒரு 5 நாட்கள் அமலாக்கத்துறையால் காவலில் எடுக்கப்பட்டும் விசாரணை செய்யப்பட்ட நிலையில அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று தினம்தான் அந்த காவல் முடிந்து அவர் புழல் சிறையில அடைக்கப்பட்டார். இந்த நிலையில இந்த வழக்கில் வந்து தொடர்புடைய வெகு நாட்களாக அமலாக்கத்துறையால் தேடப்பட்டு வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார் அவர் கொச்சி கேரள மாநிலம் கொச்சியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை இன்னும் அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை வந்து இன்னும் வெளியிடவில்லை. இன்ற போதும் அங்கே கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் விரைவில் அதற்கான அந்த டிரான்சிஸ்ட் வாரண்ட் நீதிமன்றத்தின் மூலமான அந்த டிரான்சிஸ்ட் வாரண்ட் பெறப்பட்டு அங்கிருந்து அவரை வந்து சென்னை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விமானம் மூலமாக சென்னை கொண்டு வந்து சென்னையில இந்த வழக்கு தொடர்பான நீதிமன்றத்துல முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்த இருப்பதாகவும் பிறகு அவரை வந்து நீதிமன்ற காவலில் எடுப்பதா அல்லது தொடர்ந்து அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதா போன்ற முடிவுகளுக்கு அமலாக்கத்துறையினுடைய ஆலோசனைக்கு பிறகே அந்த முடிவை வந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தளவுல அமைச்சர் செந்தில் பாலாஜி 2014 அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகித்து வந்தபோது அவர் வேலைக்காக அதாவது போக்குவரத்து துறையில பணியிடங்களுக்காக பணம் பெற்றுக் கொண்டு அவரை வந்து பணி நியமனங்கள் வந்து மேற்கொண்டார் என்றான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டிற்கு அந்த அந்த முறைகேட்டிற்கு உடந்தையாக அவருடைய சகோதரர் அசோக் குமார் மற்றும் கார்த்திகேயன் என்பவர் மற்றும் அதே போல செந்தில் பாலாஜியோட உதவியாளர் சண்முகன் ஆகியோர் வந்து உடந்தையாக இருந்தார்கள் என்று குற்றச்சாட்டு. ஏற்கனவே இது தொடர்பாக சென்னை காவல்துறையிற்குரிய மத்திய குற்றப்புரிவுல ஒரு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில இது தொடர்பாகத்தான் வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இந்த முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதுல வந்து பணம் வந்து கையாடல் செய்யப்பட்ட அந்த பணத்தை வந்து சட்டவிரோதமாக இவர்கள் வந்து முதலீடு செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் அமலாக்கத்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருந்தது. அதன்படி செந்தில் பாலாஜியையும் கடந்த ஜூன் மாதம் அவருடைய வீட்டிலே வந்து சோதனை மேற்கொண்டு ஜூன் மாதம் 14 அவரை கைது செய்தார்கள். சுமார் 2 மாத காலமாக அவர் வந்து தொடர்ந்து நீதிமன்ற காவலில் இருக்கிறார். தன் சமீபத்தில் அமலாக்கத்துறையும் அவரை காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டது. இதுல அந்த இது தொடர்பான குற்றச்சாட்டுல அவருடைய சகோதரர் அசோக் குமாரை சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த வேண்டும் என்றுதான் அமலாக்கத்துறை ஏற்கனவே பலமுறை சம்மன் அனுப்பியிருப்பதாகவும் நீதிமன்றத்தினுடைய ஆவணங்களிலும் இது தொடர்பான வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலும் கூட அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. அசோக் குமாருக்கு பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் வந்து ஆஜராகவில்லை. அவருடைய மனைவி நிர்மலாவிற்கும் வந்து சம்மன் அனுப்பி ஆஜராகவில்லை என்றும் அதே போல அவருடைய உறவினர் அதாவது நிர்மலாவினுடைய தாயார் லட்சுமி என்பவருக்கும் தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து அமலாக்கத்துறை விரைவில் வந்து வெளியிடும் என்ற தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது.